குழந்தைகளுக்கு தொடர்கிறது. நெஞ்சு வலியோட சொல்றேன், 95 வயசுல பக்கெட்ல ஒண்ணுக்கு போயிட்டு பெரியார் வந்து எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சாரோ பாடுபட்டாரோ அவங்களை தூக்கி விட ஆசைப்பட்டாரோ அந்த இனம் தான் டாஸ்மாக் கடையை செத்து கொண்டிருக்கிறது, வலிக்கிறது. என் குழந்தைகளே, நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள். இன்னொரு பிறவி இல்லை. யாரா சொன்ன நம்பாதீங்க, இன்னொரு பிறவி இல்லை. இப்படி இருந்தா கூட நாயா பேயா பிறப்பமா பண்டா பிறப்பமா நமக்கு தெரியாது, ஒரே பிறவி. இந்த பிறவியில இதெல்லாம் பண்ணிடாதீங்க. மூணே மூணு உதாரணம் சொல்றேன். எங்க நடிகை ஜாதியில் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க, ரத்தம் கொடுத்தாங்க, ரத்தம் ஒரு பக்கம் கொடுத்தா ஒரு பக்கம் வெளியே போயிட்டே இருக்குது, ரத்தத்தை உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று கேட்டபோது 10 வருஷமாக இவர் தொடர்ந்து தண்ணி அடிச்சாரு, சிகரெட் பிடிச்சாரு. நாங்கள் எத்தனை சிகரெட் பிடிச்சாருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன், 20 சிகரெட் உள்ள 2 பாக்கெட் ஒரு நாளைக்கு, மது பாட்டில் காலையில் ஒன்று நைட் ஒன்று, டோட்டல் பண்ணி பார்த்து 7300 பாட்டிலும் 146000 சிகரெட்டையும் 10 வருஷத்தில் பிடிச்சா உடம்பு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன், பிளவுபடாத சென்னை ராஜதானி, அதாவது திருப்பதி அப்ப நம்ம கூட இருந்தது, மைசூர்ல கொஞ்சம் நம்ம கூட இருந்தது, கேரளா முழுக்க நம்ம கூட இருந்தது, அப்படி பிளவுபடாத தமிழ்நாடு சென்னை ராஜதானியிலே ஒரு பெரிய நடிகர் இருந்தாரு. அவரு டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, ஜனங்கள்லாம் அப்படியே ஆளா பறப்பாங்க. அவர் கச்சேரி பண்ணார்னா அந்த கச்சேரி முடியும் போது, கச்சேரி முடிந்து போகும்போது குடும்ப பெண்கள் கேட்பாங்க புருஷங்கிட்ட, ஐயா உங்களுக்கு 3 குழந்தை பெற்றேன், வேஸ்ட்டு, இந்த மனுஷன் மகா புருஷன், அந்த ஆள் கூட போய் நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு மகா புருஷன் இருக்குன்னு சொல்லி அந்த குடும்ப பெண்கள் அந்த ஆளோடு போக வேண்டும் ஆசைப்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய தேஜஸோடு ஒரு மனிதன் இருந்தான். எத்தனை பெண்களோடு போனான் என்று தெரியாது, இவன் எங்கும் போகவில்லை, பெண்களாக வந்து குவிந்தார்கள். 50 வயசுக்குள்ள அந்த ஆள் கண்பாறை போய்விட்டது. புரிந்து கொள்ளுங்கள், செக்ஸ் என்பது வங்காள விரிகுடா, வங்காள விரிகுடாவிலே நீந்தி மூழ்கியவன் உண்டே தவிர நீந்தி முடித்தவன் என்று யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கலர் கலரா எத்தனை கண்ணாடி டம்ளர் குடிச்சாலும் குடிக்கிறது பாயசம் மட்டும்தான், 50 பொம்பளை கட்ட நீ போனாலும் அனுபவிக்கிறது ஒரே செக்ஸ் தான். புரிந்து கொள்ளுங்கள். 45 வருஷம் சினிமாவில் நடித்தேன், 87 கதாநாயகோட டூயட் பாடினேன், கன்னத்தில் முத்தம் கொடுத்து நடித்தேன், எல்லாம் பண்ணி பார்த்து நான் மகான் அல்ல, புத்தர் அல்ல, இயேசு அல்ல, காந்தி அல்ல, ஆனால் பல சலனங்களுக்கும் சலனங்களை தாண்டி ஒரே பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை வைத்து சொல்லுகின்றேன், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. தயவு செய்து குழந்தைகளா, புகை மது இந்த தவறுகள் எல்லாம் செய்யாதீர்கள். எங்கள் காலத்துலலாம் முன்னாடி பாருங்க, எங்கள் காலத்துலலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வேலை வரும் வேலை வரும் இலவு காத்து கழியுமாய் காத்துட்டு இருந்தே நிறைய பேர் கிழவனாக சேர்த்து போயிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் துன்பம் கிடையாது. அதாவது ஆங்கில எழுத்துக்களை பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரிஞ்சு அரைகுறை இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் 10,000 ரூபா கேரண்டி சம்பளம், சாஃப்ட்வேரில் உடனே வேலை கிடைக்குது. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு சுமாராக இங்கிலீஷ் பேசினீன்னா உனக்கு 25,000 ரூபா மாத சம்பளம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கெட்டிக்கார பொண்ணாக இருந்தீங்கன்னா 6 மாதத்தில் கண்டிப்பாக 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. எங்கள் டாக்டர் ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார பொண்ணு 10 வருஷம் பிபிஓவில் வேலை பார்த்துச்சு, 25 லட்சம் ரூபாயில் 2 ஃப்ளாட்டு வாங்கிட்டாங்க. 20-10 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தா செர்விக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ்னு கழுத்து எலும்பில் பிரச்சனை வந்துடுச்சு, L4-L5 L4-5 முதுகுத்தண்டோட கீழ்ப்பதில் உள்ள எலும்பில் பிரச்சனை வந்துடுச்சு, பைல்ஸ் ஆப்ரேஷன் போன மாதம் பண்ணியாச்சு, 24 வயசுக்குள்ள சொத்து சேர்ந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேலை, இரவில் பார்க்கின்ற வேலை, கை நிறையா பணத்தை கொடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பறிச்சுக்கிட்டு ஆயில படிக்கிற விஷயம் நீங்க நல்லா தெளிவுபடுத்திக்க. நான் சொல்ல போறது பொய்ய புரட்டல்ல, அத்தனை பேரும் என்னுடைய பிருந்தாவாக நான் உணர்ந்து சொல்லுகின்றேன், அத்தனை பேருடைய எதிர்காலத்துக்காக சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டில் தென்னாட்டில் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, மிகப்பெரிய ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் டிரைனேஜ் அடைச்செடுத்துன்னு சொல்லி கார்பரேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் ஆள் வந்து மிஷின் வச்சு கிளீன் பண்ணா 2 டன் காண்டோம், 2 டன் கருத்தடை சாதனங்கள் சாக்கடையில் கிடந்திருக்கின்றன. ஞாபகப்படுத்தி பாருங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி பயன்படுத்தியது 2 டன் காண்டம் கருத்தடை சாதனங்கள் அந்த சாக்கடையில் அடைபட்டு கிடந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச செய்தி.
இதை வந்து நான் கம்பெனியே தப்பு சொல்ல மாட்டேன், என் குழந்தைகளையும் தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாமே என் குழந்தைங்க தான், தமிழ்நாட்டுக்கு எல்லாமே என் குழந்தைங்க, குழந்தைய தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பிபிஓங்கிறது நீங்க ராத்திரில வேலை செஞ்சாகணும், 10 வருஷமா வேலை செய்யறீங்க, 10 வருஷம் ஒரு நாள் கூட ராத்திரி தூங்குனதே இல்லை, மூளை சூடாயிருக்குது, உடம்பு சூடாயிருக்குது, மனதில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில 90% சாப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டி வருது. 2 ஆண்கள் உட்கார ரொம்ப ரேர், பெரும்பாலும் ஆணு பெண் சேர்ந்து உட்கார வேண்டி வருது. இப்படி 10 ஆண்டுகள் இரவுலேயே வேலை பார்க்குறீங்க, மூளை சூடு, உடம்பு சூடு, மனதில் பாதிக்கப்பட்டிருக்கு. எக்கு தப்பா தவறு செய்தால் அபாஷன் வரைக்கும் போயிடுங்கிறதுக்காகத்தான் கம்பெனி உங்களுக்கு காண்டம் டாய்லெட்டில் வைக்கிறது. இப்போ நான் கம்பெனி தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்படி நேரம் கட்ட நேரம் வேலை பார்க்குற பரிதாபத்துக்குரிய ஜீவனாகிய உங்களையும் நான் குறை சொல்ல முடியாது. இப்போ என்ன போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் மாதத்திற்கு ஒரு தடவை உடம்பையும் மனதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பீச் பல் ரிசார்ட் கடற்கரையோரம் சுற்றுலா விடுதியில் ரூம் போட்டு கொடுத்து கோ ஒர்க்கர்னு சொல்லுகின்ற ஆணும் பெண்ணும் ஒரு அறையிலே தங்கி மது அருந்தலாம், அசைவம் சாப்பிடலாம், 2 நாள் ஓய்வெடுக்கலாம்னு சொல்கிறார்கள். அதாவது திருமணம் செய்து கொள்ளாமலே சேர்ந்து வாழ்கிற கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் யாரு கொண்டு வரல, தானா வந்துட்டு இருக்குது, இல்லை யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த வேலை வேண்டாம் என்றால் நமக்கு வேலை கிடைக்காது. நான் வந்து கலாச்சார சீரழிவுன்னு கத்துறதுக்காக நான் வரல, நான் நடந்த விஷயம் சொல்றேன். இதுதான் வாழ்க்கை, இதை நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும். ஒரு சக ஊழியன் திருச்சிக்காரன் இருக்கிறான், அவனோடு வேற வழி இல்லாமல் 2 வருஷம் நீங்க பழகிறீங்க, அதுக்கப்புறம் அவன் டிரான்ஸ்பர் ஆகி ஹைதராபாத் போயிடுறான், இப்போ பாம்பேலேருந்து ஒருத்தர் வர்றான், அவனோட 2 வருஷம் நீ பழகிறீங்க. இது பழகிட்டு இருக்கும் போது யாரு கணவன் மனைவியா பழகிட்டு இருக்கும் போது உங்க அம்மா அப்பா ஒரு பையனை பார்த்தா பசங்க தப்பிச்சிடுவாங்க. பொண்ணுங்க யோசனை பாருங்க, நிலைமை நினைச்சு பாருங்க, மனசாட்சி உருத்தமா உருத்தாதா, ஏற்கனவே 2 பேரோட வாழ்ந்து பார்த்து விட்டோம், சரியா இருக்குமா யோசனை பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்து வரன் பார்க்க வந்தபோது அந்த பொண்ணு சொன்ன விஷயம் மாப்பிள்ளை கூப்பிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஏற்கனவே 3 பேரோடு வாழ்ந்து பார்த்து விட்டேன், நான் சொல்லனா பின்னாடி எப்படி உங்களுக்கு தெரிய போகுது, தெரிஞ்ச நீங்க வருத்தப்படுவீங்க, ஆகவே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா உன்னோட சேர்ந்து உண்மையாக வாழ்வேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கறான். இந்த மாதிரி செய்தியை உன் தாயார் கேட்டால் என்ன ஆவார்னு யோசனை பாருங்க. உங்க அம்மாவுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரை வாழ்ந்து பார்த்து நினைச்சா உங்க அம்மா என்னவா, உன் மனசாட்சி என்ன யோசனை பாருங்க. நான் அத்தனை பேரையும் உங்களுக்கு சொல்லல, உலகம் போல இருக்கிற குழந்தைகளை என் குழந்தைகள் நினைச்சு சொல்றேன். பர்மனண்டா வேலை கிடைச்சிச்சுன்னா உடனடியா 6 மாசத்துக்குள்ள உங்க அப்பா அம்மா சொல்லி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. அப்படி பையன் கிடைக்கலன்னா வேலை பார்க்குற இடத்துலயே சாதி மதம் பார்க்காதீங்க. கூட வேலை பார்க்குற பையன் நல்ல பையனா, ஒழுக்கமானவனா, கடைசியிலுக்கு வச்சு காப்பாற்றுவானா, உன் டெம்பரோட மேட்ச் ஆகுத, நல்லா யோசனை பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிங்க. அப்பா அம்மா சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வேற வழி இல்லை, தீர்மானம் பண்ணி கடைசியிலுக்கு வச்சு காப்பாற்றானா இனிமேல் தயவு செய்து கல்யாணம் பண்ணிங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இங்கே பெரியவனுக்கு எல்லாம் சொல்கிறேன், 50 ஆண்டுக்கு பிறகு அரேஞ்ச் மேரேஜ் இருக்காது, எழுதி வச்சுங்க.